தி ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வந்தே பாரத் ரயில்களுக்கு மின்சார உபகரணங்கள் வழங்குவதற்கு என்று கடந்த ஆண்டு சென்னை ICF டெண்டர் ஒன்று விட்டிருந்தாங்க. இந்த டெண்டரை மத்திய ரயில்வே ரத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் சீனா இதுல வந்து ஈடுபட்டு விட்டதனாலதான் இவங்க வந்து இதை தடை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான அந்த மோதல் தொடர்ந்து வந்துட்டு இருக்கா, இதனுடைய உண்மையான பின்னணி என்னங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சென்னை ICF-இல் வைத்து 16 பெட்டிகள் கொண்ட 44 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை தயாரிப்பதற்கெனவே கடந்த ஆண்டு ஒரு டெண்டர் விட்டிருந்தாங்க. இந்த டெண்டர் ஆனது கடந்த மாதம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தா சீனாவின் நிறுவனங்கள் உட்பட மொத்தம் 6 நிறுவனங்கள் வந்து இந்த டெண்டர்ல ஈடுபட்டிருந்ததாக செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு. இதுல எந்தெந்த நிறுவனங்கள்னு பார்த்தா சீனாவை சேர்ந்த CRRC யாங்ஜி எலக்ட்ரிக் கம்பெனி லிமிட் இதில் பங்கேற்றிருக்கு. இத்துடன் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிட், சாங்ரூர் எலக்ட்ரோவேவ்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட், மேதா சர்வோ டிரைவ்ஸ் பிரைவேட் லிமிட், பவர்நெட்டிக்ஸ் எக்யூப்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிட் ஆகிய உள்நாட்டு நிறுவனங்களும் பங்கேற்றிருக்கு. இந்த 6 நிறுவனங்கள்ல ஒரே ஒரு நிறுவனமாக சீன நிறுவனம் வந்து கலந்திருக்கிறாங்க. இடைப்பட்ட காலங்களில் பார்க்கும் பொழுது இந்த சீன இந்தியாவிற்கான மோதல் வந்து ரொம்ப வேகம் எடுத்து வந்துட்டு இருந்தது. இன்னும் கூட எல்லையில இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருப்பதாக சமீபத்தில் வெளியான செய்திகள் வாயிலாக நம்ம அனைவருமே அறிந்திருக்க முடியும். இதன் காரணமாக இந்த ஒரு டெண்டர்ல சீன நிறுவனம் ஒரே ஒரு நிறுவனம் கலந்திருப்பதை அடுத்து மத்திய ரயில்வே இந்த டெண்டர் வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து சீன நிறுவனம் இதுல ஈடுபட்டதாக தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. இது குறித்து மத்திய ரயில்வே தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 44 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை தயாரிப்பதற்கு என்ன டெண்டர் ஒன்று விடப்பட்டிருந்தது. இந்த டெண்டர் தற்போது வந்து ரத்து செய்யப்படுகிறதாகவும், ஒரு சில திருத்தப்பட்ட மாற்றங்களுடன் இந்த டெண்டர் ஆனது மீண்டும் வெளிவிடப்படும் அப்படின்னு அந்த பதிவில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. CRRC யாங்ஜி எலக்ட்ரிக் கம்பெனி லிமிட்டுடன் ஹரியானாவில் குருகிராமில் இருக்கும் பயனீர் பில் மெட் பிரைவேட் லிமிட்டும் டெண்டரில் பங்கேற்றிருந்தது. இந்த மத்திய ரயில்வே அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல இது போன்ற ஒரு பதிவு போட்டிருப்பதை அடுத்து இந்த திருத்தங்கள் செய்யப்படக்கூடிய அந்த விதிமுறைகள் எந்த மாதிரி இருக்கும்னா, இது சீன நிறுவனங்கள் ஈடுபடாத வகையில தான் கண்டிப்பாக இந்த திருத்தங்கள் கொண்ட விதிமுறைகள் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்குல கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட அந்த மோதலின் காரணமாக 20 ராணுவ வீரர்கள் வந்து தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு, இதனை அடுத்து பார்க்கும் பொழுது சீனா மீது இந்திய மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கத்திற்குமே மிகப்பெரிய ஒரு கோபம் வந்தது. இதையடுத்துதான் இந்தியா சீனாவிற்கு இடையில் உள்ள அந்த வர்த்தக உறவுகளை நம்ம முறித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு செயல்முறைகள்ல இந்திய அரசாங்கம் வந்து அதுல ரொம்ப வேகமாக செயல்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில தான் சீன நாட்டினுடைய அந்த செயலிகள் அனைத்தையுமே வந்து இந்திய அரசாங்கம் ரத்து செய்து வந்தது. இந்த செயலிகள் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில வர்த்தக உறவுகளை கூட முறித்துக் கொண்டு வந்துட்டு இருந்தது இந்தியா. தற்போது மத்திய ரயில்வே இது போன்ற ஒரு பதிவை போட்டிருப்பதன் மூலமாக மேலும் இந்த வர்த்தக உறவை முடித்துக் கொள்வதற்காக தான் இந்திய அரசாங்கம் தற்போது இந்த டெண்டரை ரத்து செய்துள்ளதாகவும், மேலும் திருத்தப்பட்ட விதிமுறைகள் வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு அறிவித்ததற்கு முக்கிய காரணமே சீன நாட்டுடனான அந்த வர்த்தக உறவை முறித்துக் கொள்ளும் அடிப்படையில் மட்டும்தான் இந்த முடிவானது முழுக்க முழுக்க எடுக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்தியாவில வந்து மற்ற அண்டை நாடுகள் வந்து தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் சரி, இல்ல முதலீடு செய்ய வேண்டுமானாலும் மத்திய அரசாங்கத்தின் அனுமதியை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்தியாவுடன் மற்ற அண்டை நாடுகள் ஏதேனும் ஒரு தொழில் தொடங்க வேண்டுமானாலும் இல்ல ஏதாவது ஒரு முதலீடு செய்ய வேண்டுமானாலும் மத்திய அரசின் அனுமதியை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இதன் அடிப்படையில தான் தற்போது இந்த ஒரு டெண்டர் ஆனது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில அரசியல் வல்லுநர்கள் கூட தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. சீனாவில இருந்து சூரிய மின்சக்தி உபகரணங்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் டிக்டாக் உள்பட 59 சீன ஆப்புகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. கொரோனா பரிசோதனைக்குன்னு தெர்மல் கேமரா தயாரிக்க ஏற்கனவே சீன நிறுவனம் டெண்டர் எடுத்து இருந்தது. இதை ரயில்வேயும் தடை செய்திருக்காங்க. மேலும் 470 கோடி மதிப்பிலான சரக்கு நடைபாதைக்கான டெண்டரையும் மத்திய அரசு ரத்து செஞ்சிருக்காங்க. இது போன்ற சீன நாட்டுடனான இந்திய நாட்டின் உறவுகளை முறித்துக் கொள்வதற்காக தான் இது போன்ற நடவடிக்கைகளை ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசாங்கம் அப்படின்னு இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது. இது மட்டும் இல்லாம இனிவரும் காலங்கள்ல கூட சீனா உடனான அந்த வர்த்தக உறவுகளை கொஞ்சம் கூட வந்து இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தி ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.